அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசுலவம் மாநில அறிக்கை. 7/11/2020 இரவு 6 மணி வானிலை அறிக்கையாக, இன்று இரவு வானிலை அறிக்கையாக நான் இதை உங்களுக்கு பதிவு செய்து வருகிறேன். இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கான இரவு வானிலை அறிக்கையை பார்க்கலாம். அதாவது, நாம் நேற்று அறிவித்தபடி நேற்று இரவெல்லாம் தென் தமிழகம், நேற்று இரவு எங்கேயுமே மழை இல்லை. நாம் அறிவித்திருந்தோம் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி கடற்கரையோரம் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் உள்ளே எதிர்பார்த்திருந்தோம், உள் தென் தமிழக பகுதியில் எதிர்பார்த்த நிலையில் திருநெல்வேலி வரை மழை முன்னேறி திருநெல்வேலி கடலோரம், கன்னியாகுமரி கடலோரத்தில் மழையை கனமழையாக கொடுத்துட்டு 4 மணி வரை மழையானது கொடுத்ததாக தகவல் வந்துள்ளது. தூத்துக்குடி கடலோரம் மழை தூத்துக்குடிக்கு வரை மழையானது முன்னேறி பெய்தது, உள்ளே பெய்யவில்லை, உள் தமிழக பகுதிகளுக்கு பெய்யவில்லை. அனைவரும் முழுவதும் கேளுங்கள். அதாவது, இன்று வந்து எப்படியெல்லாம் இரவு நேரங்களில் மழை இருக்கப் போகிறது என்பதை பற்றியே பார்க்கலாம். அதாவது, இன்று வந்து இரவு நேரங்களில் முதலில் தென் தமிழக மாவட்டங்களாம் கன்னியாகுமரியில் மழையானது முதலில் தொடங்கும். நேற்றை காட்டிலும் நேற்று 1 மடங்கு மழையானது பெய்தால் இன்று 3 மடங்கு அதிகமாக பெய்யும். நேற்றை விட இன்று அதிகப்படியான மழையானது இருக்கிறது. தென் தமிழகம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையானது கடலோரத்தில் பதிவாகக்கூடும். இன்று நேற்று வந்து உள் பகுதிகளுக்கு முன்னேறவில்லை, ஆனால் இன்று அப்படியல்ல, உள்ளேயும் வரும், உள்ளே தென்காசி மாவட்டம் வரை மழையானது எதிர்பார்க்கலாம். நேற்றை விட இன்று அதிகப்படியான மழை இருக்கிறது. இன்றைக்கு வெப்பநிலையானது தமிழகத்தின் பல இடங்களில் உயர்ந்ததன் காரணமாக இன்று இரவு நாகப்பட்டினம் வரை மழையானது முன்னேறி பெய்யும். நேற்று பெய்யாவிட்டாலும் இன்று ஒரு சில இடங்களில் பெய்தாலும் தென் தமிழகத்தில் பெய்திருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய இரவு நேரங்களில் தூத்துக்குடி கடலோரம், கன்னியாகுமரி கடலோரம், உள்பகுதி திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி வரை மழை முன்னேறி விருதுநகர் மாவட்டத்துக்கு தெற்கு பகுதி, தெற்கு தென்கிழக்கு பகுதி வரை, ராமநாதபுரம், சிவகங்கை வரையானது மழையானது முன்னேறி பெய்யும். இன்று இரவு 1 மணி 2 மணிக்கு வரக்கூடிய மழை அதிகாலை 4 மணி வரை தொடர்ந்து பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னர் இதெல்லாம் உறுதியான இடங்கள், இப்போ சொன்னதெல்லாம் தென் தமிழகத்தெல்லாம் உறுதியான வாய்ப்பு. இனிமே வரக்கூடிய நாட்களில், அதாவது நாளை, இன்று இரவு சொல்லியாச்சு, நாளை மதியம் மாலை நேரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது, காலை வரை மழையானது சில இடங்களில் கடலோரத்தில் பதிவாகினாலும் தென் தமிழகத்தில் நாளை மதிய நேரங்களில் ஒரு 10 மணிக்கு மேலே ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதான் தென் தமிழகத்திற்கு நாளை மிகச்சிறப்பான மழையானது இருக்கிறது. அதாவது, நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் கனமழை இருக்குன்னு அறிவித்திருந்தோம் மதிய நேரத்தில், அதேபோல் பரவலாக கனமழையானது பல இடங்களில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் நாளை மதியம் பெய்யக்கூடிய மழையானது இன்றைய விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும், 3 மடங்கு என்ன 4 மடங்கு 5 மடங்கு அதிகப்படியான மழையாக இருக்கும். இன்று வந்து ஒரு சில இடங்கள், சில இடங்களாக ஆங்கங்கே என்னமோ வந்தது, மேகம் கடல் மாதிரி திறந்தது. தென் தமிழகத்திலலாம் பல இடங்களில் மேகமானது கருமேகமாக சூழ்ந்திருக்கும். இன்னமா மழை வருமா வராதா, இன்றைக்கி மழை பெய்யுமா பெய்யாதா, பெய்கிற மாதிரி வரும் அப்படியே நகர்ந்துடும், பெய்கிற மாதிரி வரும் அப்படியே நகர்ந்துடும், இந்த மாதிரியான ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் சில இடங்களை வெளுத்து வாங்கியிருக்கிறது தென் தமிழக இடங்களில். மதிய நேரங்களில் உயர்ந்த வெப்பநிலையின் காரணமாக பரவலாக தென் தமிழகத்தில் மழையானது கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைய விட இன்றெல்லாம் 4% மழை தான், ஒரு 15% தான் மழைனா நாளைக்கு 95% இடங்களில் மழையாக பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது தென் தமிழகத்தில். தென் தமிழக மாவட்டங்களாம் திருநெல்வேலி, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு 8ஆம் தேதி நாளைக்கு 1 தான் இந்த அளவுக்கு பரவலாக இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மத்தியானம் தான் பெய்யக்கூடிய மழையானது உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மழையாக இருக்கும். அன்றோடு மழையானது நிறைவடையும், ஆனால் அதன் பின்னர் மழையானது இருக்கிறது. அதாவது, இந்த சுற்று மழையானது இன்றோடு, அதாவது இன்று நாளை மதியத்தோடு நிறைவடையும். நாளை மதியத்தோடு நிறைவடையும் போது தென் தமிழகத்தில் சூப்பரான கனமழையாக இருக்கும். என்ன சார், டெல்டா என்னாச்சு, வட தமிழகம் என்னாச்சு, உள் தமிழகம் என்னாச்சு, கர்நாடக இளையோரம் என்னாச்சு, இங்கெல்லாம் மழை பெய்யுமா பெய்யாதான்னு கேட்பீங்க. வாய்ப்பு இருக்கிறது. உள் தமிழக மாவட்டங்களில் கர்நாடக இளையோர பகுதிகளுக்கு மழையானது முன்னேறி பெய்யும். டெல்டாவில் மழையானது நாளை மதியத்திற்கு மேல் எதிர்பார்க்கலாம். வட தமிழக மாவட்டங்களாம் சென்னை, திருவள்ளூருக்கு நாளை மதியத்திற்கு மேல் எதிர்பார்க்கலாம். இன்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெய்யாமல் இருக்கிறது. எப்படி இருந்தாலும்
இனி வரக்கூடிய நாட்களில் சென்னைக்கு நாளை மழை இருக்கிறது. ஏற்கனவே பதிவாகி உள்ளது, பரவலாக ஒதுக்கி ஒதுக்கி பதிவாகி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம், சென்னை, செங்கல்பட்டுலாம் பதிவாகி உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து மழையானது இருக்கக்கூடும், பரவலாக சில இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும். இனி வரக்கூடிய மணி நேரங்கள் நாளை, நாளை அதிகாலை ஒரு 11 மணிக்கு மேலே பரவலாக தமிழகத்தில் நாளையோடு இந்த சுற்றுமலையானது நிறைவடையும். இந்த சுற்றுமலையானது நாளை நாகப்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்கள், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதெல்லாம் நாளை மதியானம் மிகச்சிறப்பான இடிமலை இருக்கிறது. மிக பலத்த மழையாக, மிக கனமழையாக தென் தமிழகத்தில் சூப்பரான கிளைமேட்டோடு அருமையான மழையானதாக நாளை இருக்கும். நாளை வந்து உறுதியாக சொல்லலாம், இவ்வளோ நாளாக நம்மளால் உறுதியாக அறிவிக்க முடியல. 8ஆம் தேதி குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நம்ம என்றைக்கெல்லாம் குறைவாக இருக்கணுமோ சொன்னமோ அன்னைக்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுபடி தான் அமையுது வானிலையானது, மாறி மாறி அமையுது. ஆகையினால் இன்றைக்கி மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல மழையானது பதிவாகவில்லை. நாளை அந்த இடத்துல குறைவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை தான் அதிகமாக தெரியுது. புரிஞ்சுக்கோங்க, வானிலையானது மணிக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினால் நாளை வந்து இப்போதைய அடிப்படையில் நம்ம வந்து சொல்லலாம், நாளை மதியம் மிகச்சிறப்பான தென் தமிழகத்திற்கு கனமழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இதைவிட அதிகமடியான மழை, கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு ஓரளவுக்கு கனமழை, டெல்டா மாவட்டங்களில் பரவலாக இடிமலை, வட தமிழகத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழையாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடும். இதெல்லாம் இந்த சுற்றுமலையின் சிறப்பம்சம். தென் தமிழகத்திற்கு அதிகப்படியான மழை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழையை கொடுத்திருக்கிறது. இப்போ வந்து 8ஆம் தேதி வரை இந்த மாதிரியான ஒரு வானிலை, இந்த சுற்று வானிலை. அடுத்ததாக 9, 10, 11 இந்த தேதிகளில் கடலில் கருமேகங்கள் பயங்கரமாக சூழும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், பாம்பன் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடலோரத்தில் மழையானது பதிவாகக்கூடும். வானிலை என்பது மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. காற்றின் திசைவேகத்தை பொறுத்து மதிய நேரங்களில் வெப்பநிலை உயர்ந்தால் கண்டிப்பாக திருநெல்வேலி பரவலாக இடிமலையானது. 9ஆம் தேதியும் இருக்கும், 10ஆம் தேதியும் இருக்கும், 11ஆம் தேதியும் இருக்கும். ஆனால் தென் தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் அருமையாகவே இருக்கிறது. ஆனால் கடலோரத்தில் மட்டும் ஒதுக்கும், கடலோரத்தில் ஒதுக்குன்ட்டு. அந்த கடலோரம்னா எங்கே, எந்த கடலோரம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெல்டா கடலோரம், ராமநாதபுரம், அந்த டெல்டாவிலேயும் அந்த வேதாரணை வரைக்கும் மழை முன்னேறும். நான் உள் தமிழக பகுதி ஒதுக்குன்னு சொல்கிறதுக்கு கடலோரம்னு சொல்கிறேன். கடலோரத்தில் மழையானது இருக்கும், கிழக்கு காற்று வருகையின் காரணமாக கடலோரத்தில் மழையானது இருக்கும். கடலோரத்தில் எப்போ ஒதுக்கும்னு கேட்டிங்கன்னா மதிய நேரத்தில் ஒதுக்கும். மற்றபடி காலை இரவு, காலை இரவு இந்த டைமில் மழையானது பரவலாக டெல்டா, தென் தமிழக கடற்கரை ஓரங்களில் மழையானது இருக்கக்கூடும். இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்லணும்னா, இந்த சுற்றுமலையானது அந்த 11ஆம் தேதி வரை கடலோரத்தில் கொடுக்கும். 12ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி, அதாவது இது வந்து இதுவுமே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு இலங்கையை ஒட்டி வந்தது. இது தீவிரமில்லாமல் இருந்தது, வலு குறைந்த காற்று சுழற்சி, கீழடுக்கு சுழற்சியாக நிலவி வந்த நிலையில் இது வந்து இன்றோடு நாளையோடு இந்த சுற்றுமலையானது நிறைவடைந்து அதன் பின்னர் வரக்கூடிய 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி புதிய சிஸ்டம், அதை பின்னர் சொல்கிறேன். இப்போதைக்கு 14ஆம் தேதி வரை 12, 13, 14 குமரிக்கடலை மையமாக வைத்து, குமரிக்கடல் தென் இலங்கை தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய இலங்கை பகுதிகளில் ஒரு புதிய காற்று சுழற்சி, தீவிர காற்று சுழற்சியாக, இதுவும் கீழடுக்கு சுழற்சி தான். ஆனால் இது இப்போது பெய்த மழையை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் பரப்பளவில் மழையானது கொடுக்கும். ஏற்கனவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், கடந்த 5ஆம் தேதி காலையில் பெய்த மழை உங்களுக்கு புரிந்திருக்கும். தென் தமிழகத்தில் எந்த அளவிற்கு மழையானது பெய்தது என்று புரிந்திருக்கும். தற்போது கூட பல மாவட்டங்களில் மழையானது பெய்து கொண்டே இருக்கிறது. இந்த மழையானது வரக்கூடிய 12ஆம் தேதி வரக்கூடிய புதிய காற்று சுழற்சியுமே தென் தமிழகம், டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையானது கொடுக்கும். இதுவே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் மழையானது வெளுத்து வாங்கியிருக்கும். 12ஆம் தேதி வரக்கூடிய சிஸ்டம் இது வந்து ஒரு காற்று சுழற்சியாக. அடுத்து ஒன்று வருகிறது, இந்த சுற்றுமலை 14ஆம் தேதி வரை, அடுத்த சுற்றுமலை தீபாவளியெல்லாம் பாதிப்பு இல்லாத மழை,
விட்டு 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 மழையானது கொடுக்கும். ஆனால் லேசான மழை மிதமான மழையாக தீபாவளி அன்று, தீபாவளி இரவு முதல் கனமழை, தீபாவளி அன்று கனமழை, தீபாவளி மாலை சாயங்காலம் முதல், தீபாவளி கொண்டாடுறதுக்கெல்லாம் பிறகு சாயங்காலம் முதல் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள், நீங்களாம் ஓய்வு பின்ன பிறகு, அதாவது தீபாவளி கொண்டாட்டத்தெல்லாம் பிறகு, நீங்கள் வெளியூரிலிருந்து உங்கள் ஊருக்கு பயணம் செய்த நண்பர்கள் தீபாவளி முடிந்தவுடன் ஊருக்கு செல்லும்போது மழையானது பெய்யும். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு என்ன வேணும்னா, கூடை கொண்டு போய்க்குவோங்க. எப்பயுமே ஒரு மழை கோட்டோ எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னா தீபாவளிக்கு வரக்கூடிய அடுத்த நாட்கள்லாம் நம்ம இப்போ சுடுறதால கீழே எடுக்க சுழற்சியே தென்னமலத்திற்கு மிக கனமழையை கொடுக்கும்போது வரப்போகுது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது வந்து காற்று சுழற்சி தான், இதையோட தீவிரம் தாழ்வு நிலை, தாழ்வு நிலையோட தீவிரம் தாழ்வு பகுதி, தாழ்வு பகுதியோட தீவிரம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அப்படிங்கும்போது இந்த கீழடுக்கு சுழற்சிக்கு 3 மடங்கு அதிகமான தீவிரத்தை கொண்டது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. ஆகினால் மழையானது தீபாவளி ஒட்டி நாட்களில் சிறப்பான மழையானது இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். ஆகினால் நல்ல மழை இருக்கிறது. நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வர்றதன் காரணமாக, அதாவது இப்போ கீழடுக்கு சுழற்சியோட 3 மடங்கு தீவிரம் டெல்டாவை நோக்கி நகர இருக்கிறது. பயப்பட வேண்டாம் விவசாயிகள், விவசாயிகளுக்கு என்ன எச்சரிக்கை என்றால் மழை மழை கனமழையாக கொடுக்கும். சாதாரண கீழடுக்கு சுழற்சியே தென் தமிழகத்தில் பல இடங்களில் ஏரி குளங்களை நிரப்பும் போது, பல பண்ணை கூட்டங்களையும் கம்மாய்களையும் நிரப்பியுள்ளது இடிமலையாக பெய்யும் போது. இப்போ வரக்கூடிய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது 3 மடங்கு தீவிரம், 4 மடங்கு தீவிரம் கொண்டது அது வரக்கூடியது தீபாவளிக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி வரக்கூடியது தீவிரமான காற்றழுத்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வருவதன் காரணமாக அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு சொன்னாக்க அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாழ்வு பகுதி 3 மடங்கு 4 மடங்கு தீவிரம்னு சொல்கிறோம், நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியெலாம் கீழடுக்கு சுழற்சியிலேருந்து 4 மடங்கு தீவிரம் கொண்டதுன்னு கேட்குறோம். அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலுக்கு கீழுள்ள ஒரு ஸ்டேஜ். அப்புடின்னா பாதிக்கு பாதி, ஒரு புயல் உருவாகிறதுக்கு பாதி காற்று அப்படின்னு சொல்லலாம், பாதிக்கு பாதி. இதுவே ஒரு புயல் வந்தாலும் சரி, ஒரு தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி, மழை கொடுப்பதில் பிரச்சனையே கிடையாது, வெளுத்து வாங்கும். கனமழை, அதாவது கனமழைனா சாதாரண மழையாக இல்லை, பரவலாகவே நல்ல மழை கிடைக்கும். அதாவது ஒட்டுமொத்தமாக இலங்கையின் மீது அமையும் போது, இலங்கைக்கு தெற்கு இல்லை வடக்கு வடமேற்கு திசையில் கல்முனை பகுதியை ஒட்டி வரும்போது தென் தமிழக மாவட்டங்களில் 14ஆம் தேதி இரவு முதல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மழையாக இருக்கும். 14ஆம் தேதி இரவு முதல் நல்ல மழை, இடைவிடாது மழையாக, விட்டு விட்டு பெய்யாது, விட்டு விட்டு பெய்யாது. அதாவது பெய்யும்போது 1 மணி, அதாவது இப்போ கிட்டத்தட்ட தீபாவளி அன்று இரவு ஒரு 10-11 மணிக்கு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிஸ்டத்தால் இலங்கையில் உருவாகக்கூடிய புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் வரக்கூடியது தொடர்ந்து மழை கொடுத்து கொண்டே இருக்கும், மிக கனமழையாக விடாது மழையாக இருக்கும் தென்தமிழகத்திற்கு. அதனால் மழை ஏறிக்கிறது. முதலில் தென் தமிழகத்தில் மழையானது கொடுக்க தொடங்கும் கனமழையாக, இடைவிடாது மழையாக தென்தமிழகத்திற்கு ஒரு நாள் நள்ளிரவு, அதாவது 14ஆம் தேதி இரவு முதல் தொடங்கக்கூடிய மழையானது இடைவிடாது மழையாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் கிட்டத்தட்ட மழையானது தொடர்ந்து சாரல் மிதமான மழையாக தொடர்ந்து அப்பப்போது பெய்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் பரவலாக நல்ல மழை. இதைவிட சிறப்பான மழை என்பது இலங்கையை ஒட்டி வரும்போது, ஒட்டுமொத்த தமிழக கடற்கரையை ஒட்டி வரும்போது, அதாவது 16ஆம் தேதி மதியானத்திற்கு மேலே தமிழகத்தில் மிக ஒட்டி வரும், கடலோர பகுதிகளை மிக ஒட்டி வரும். குறிப்பாக சொன்னால் புதுச்சேரி காரைக்காலை மையமாக வைத்து, டெல்டா நாகப்பட்டினத்தை மையமாக வைத்து, வேதாரண்யத்தை மையமாக வைத்து, மன்னார்வளைகுடாவை மையமாக வைத்து, வடதமிழக கடற்கரையை மையமாக வைத்து ஒரு நீண்ட காற்றழுத்த தாழ்வு பகுதியாக, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கனமாக இது நிகழும். அப்படிப்பட்ட ஒரு அதாவது வெளிச்சுற்று பாதையாக அமையும் தாழ்வு பகுதி, ஒட்டுமொத்தமாக பரப்பில் அதிகப்படியான பரப்பாக இருக்கும். அதனால் அப்படி அமையும் போது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் நல்ல மழையானது இருக்கிறது. அதன் பின்னர் வருகிறது ஒரு சிறப்பான சிஸ்டம். இப்படி தொடர்ந்து சிஸ்டமானது இருக்கிறது. அதுக்கப்புறம் தீபாவளியெல்லாம் இந்த சிஸ்டம்லாம் முடிஞ்ச பிறகு எப்படினாலும் ஒரு சிஸ்டம் வந்து ஆகணும். அந்த சிஸ்டம் எப்படியும் நம்மளை நோக்கி எங்கே வருதுன்னு அவன் பின்னர் அறிவிக்கலாம். இப்போதைக்கு வரக்கூடிய மழையினால் ஒரு 19ஆம் தேதி வரை, தீபாவளி முடிந்த பிறகு, தீபாவளி கொண்டாடத்திலாம் முடிந்த பிறகு நல்ல மழை இருக்கிறது. நம்ம அன்றே அறிவித்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை காலை வானிலை அறிக்கையில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நல்ல மழை இருக்கிறது, பொறுத்திருங்கள்.